குவைத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். குவைத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை இந்த காணொலியில் காணலாம். மே 2 திங்கட்கிழமை அன்று ஈத் உல் ஃபித்ர் பெருநாளாக இருக்கும் என அல் ஒசைரி அறிவியல் மையம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈத் தொழுகை உள்ளூர் நேரப்படி காலை 5:21 நடைபெறும். இந்த மையம் அவர்களின் உயரதிகாரிகளான அமீர் மற்றும் பட்டத்து இளவரசர் மற்றும் குவைத் மக்களுக்கு வரவிருக்கும் ஈத் வாழ்த்துக்களை தெரிவித்தது. வேலைவாய்ப்புக்கான காகிதம் மூலம் வழங்கும் விசாவை நிறுத்த உள்துறை அமைச்சகம் முடிவு செய்தது. அதற்கு பதிலாக அதிகாரிகள் தனியார் துறைக்கு இ விசா சேவையை வழங்க தொடங்குவார்கள். நிறுவனங்கள் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் உள்ள வலைத்தளம் மூலம் இ விசாவை பெற முடியும். இந்த நடவடிக்கையானது அமைச்சகத்தின் அனைத்து சேவை துறைகளிலும் அதன் சேவைகளை தானியங்கிப்படுத்துவதற்கான உத்தியின் ஒரு பகுதியாகும். மேலும் தகவல்களை பெற நிறுவனங்கள் பொது நிறுவனத்தின் மின்னஞ்சலான முகவரிக்கு தொடர்பு கொள்ளலாம் என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். அந்த மின்னஞ்சல் முகவரியை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காணலாம். அறுதிய தீயணைப்பு படை மையத்தின் தலைவர் லெப்டினன்ட் கர்னல் அலிசாதி கூறுகையில், கடந்த 2021 மூன்றாவது காலாண்டில் குவைத் தீயணைப்பு படை 3974 அவசர அழைப்புகளை கையாண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதில் 1230 தீ விபத்துகள் நடந்துள்ளதாகவும் 18 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்தனர். மேலும் 63 நபர்கள் உயிரிழந்ததாகவும் 224 நபர்கள் காயமடைந்துள்ளனர். இந்த ஆண்டு ரம்லான் மாதத்தில் வீடுகள் மற்றும் குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்துகள் அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். சாலை விபத்துகளின் எண்ணிக்கை விரதம் தொடங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பும் விரதம் முடிவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பும் விபத்துகள் ஏற்படுவதால் இதன் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது என்றார். திங்கட்கிழமை காலை 7வது சாலையில் குப்பைகளை ஏற்றிச் சென்ற கனரக வாகனம் ஒன்று மோதி கவிழ்ந்ததில் 2 வங்கதேசத்தினர் உயிரிழந்தனர். மற்றொருவர் காயமடைந்தார். வானிலையாளரான ஆதிலால் சாதன் கூறுகையில், வசந்த காலத்தின் பின்பகுதி நிறைவடைந்து விட்டதாக கூறியுள்ளார். ஏப்ரல் 28 முதல் கோடைக்காலம் தொடங்கும் என்பதால் வெப்பநிலை படிப்படியாக உயர தொடங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று இரவு அப்தலி பகுதியில் லேசான மழை பெய்தது. குவைத்திலிருந்து சென்னை வந்த விமானத்தில் புகை பிடித்ததாக தஞ்சாவூரை சேர்ந்த செவியர் என்ற நபர் சென்னை விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். சவுதி அரேபியாவின் ரியாதில் பலத்த காற்று வீசியதால் சாலைகளில் வாகனம் மீது மரம் விழுந்தது. நகரம் முழுவதும் பலமாக வீசிய காற்றினால் தூசி மற்றும் மண் காற்று வீசியது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.